உலகம் முழுவதும் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் வன்முறை என்பது நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. இதுபோன்ற குழந்தைகளுக்கு எதிரான வன்முறைகளை பொறுத்தவரை உலக நாடுகளில் இந்தியாவுக்கு தான் முதல் இடம் என்பது நமக்கு வெட்கக்கேடான விஷயம். அதாவது ஒவ்வொரு 2.5 மணி நேரத்துக்கும் 16 வயதுக்குட்பட்ட ஒரு குழந்தை வன்புணர்வுக்கு உள்ளாகிறது என்று ஒரு ஆய்வு முடிவு நமக்கு சொல்கிறது. இந்தியாவில் மத்திய உள்துறை அமைச்சகத்தின் கீழ் இயங்கும் NCRP எனப்படும் தேசிய குற்ற ஆவண காப்பகம் ஒவ்வொரு ஆண்டும் நாடு முழுவதும் பதிவான குற்றங்களை ஆய்வு செய்து அவற்றிலிருந்து தரவுகளை சேகரித்து அறிக்கையாக வெளியிடுகிறது. அதன்படி 2018 NCRP வெளியிட்ட அறிக்கையின்படி ஒவ்வொரு நாளும் 109 குழந்தைகள் பாலியல் ரீதியாக துன்புறுத்தலுக்கு ஆளாகிறார்கள் என்பது தெரிய வந்திருக்கிறது. இந்த பட்டியலில் 2018 மட்டும் அதிகபட்சமாக 39,827 வழக்குகள் பதிவாகி உள்ளன எனவும் அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் இந்த எண்ணிக்கையை 2017 ஒப்பிடுகையில் 2018 குற்றங்கள் 22% அதிகரித்திருப்பதையும் இந்த அறிக்கை நமக்கு சுட்டிக்காட்டுகிறது. குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் வன்முறை வழக்குகளை பொறுத்தவரை மகாராஷ்டிரா அதிகபட்சமாக 2,832 வழக்குகளோடு முதல் இடத்திலும், உத்தரப்பிரதேசம் 2,023 வழக்குகளோடு இரண்டாவது இடத்திலும், தமிழ்நாடு 1,457 வழக்குகளோடு மூன்றாம் இடத்திலும் இருக்கின்றன என்று தேசிய குற்ற ஆவண அறிக்கை சொல்கிறது. மேலும் இந்த அறிக்கையின்படி பார்க்கும்போது தமிழ்நாட்டில் மட்டும் தினசரி 4 குழந்தைகள் பாலியல் துன்புறுத்தலுக்கு உள்ளாகிறார்கள் என்பது நமக்கு புலப்படுகிறது. குழந்தைகளுக்கு எதிராக நடைபெறும் கடத்தல், கொலை, குழந்தைகளை கடுமையான பணியில் அமர்த்துவது உள்ளிட்ட மொத்த குற்றப் பிரிவுகளையும் கணக்கில் எடுத்துக் கொண்டால் தமிழ்நாடு அந்த பட்டியலில் முன்னணியில் இல்லை. ஆனால் இந்தியாவிலேயே கல்வியிலும் சமூக வளர்ச்சியிலும் முன்னேறிய மாநிலமாக இருக்கும் தமிழ்நாடு குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் குற்றங்களில் 3வது இடத்தில் இருக்கிறது என்பதுதான் வேதனைக்குரிய விஷயம். இந்தியாவில் ஆண்டுக்கு 30,000 வழக்குகளுக்கு மேல் போக்சோ சட்டத்தின் கீழ் பதிவு செய்யப்படுகின்றன. இதில் 2018 நிலவரப்படி பாலியல் வன்கொடுமை குற்றங்கள் தொடர்பாக போக்சோ சட்டப்பிரிவின் கீழ் போடப்பட்ட வழக்குகளில் நிலுவையில் உள்ள வழக்குகளின் எண்ணிக்கை மட்டும் 63,636. ஆனால் இதில் தண்டனை வழங்கப்பட்ட வழக்குகளின் எண்ணிக்கை வெறும் 6,988 மட்டுமே என்கிறது தேசிய குற்ற ஆவண காப்பகத்தின் அறிக்கை. தமிழ்நாட்டில் மட்டும் 1,457 வழக்குகள் பதிவாகியுள்ளதாக அந்த அறிக்கை குறிப்பிடுகிறது. இந்த வழக்குகளில் 1,442 வழக்குகள் பெண் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் குற்ற வழக்குகளாகவும், 15 வழக்குகள் ஆண் குழந்தைகளுக்கு எதிராக நிகழ்த்தப்பட்ட பாலியல் குற்ற வழக்குகளாகவும் பதியப்பட்டுள்ளன. கொரோனா ஊரடங்கால் வீடுகளில் மக்கள் முடங்கி கிடக்கும் நிலையில் பெண் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் அதிகரித்துள்ளது என்று சைல்டு லைன் இந்தியா அமைப்பு வெளியிட்டிருக்கக்கூடிய தரவுகள் நம்மை அச்சத்தில் உறைய வைத்துள்ளன. மத்திய குழந்தைகள் மற்றும் பெண்கள் மேம்பாட்டுத்துறை அமைச்சகத்தின் வழிகாட்டுதலோடு இயங்கி வரும் சைல்டு லைன் இந்தியா அமைப்புதான் இந்தியாவில் குழந்தைகள் பாதுகாப்பிற்காக 1-0-9-8 என்ற 24 மணி நேர ஹெல்ப்லைன் சேவை எண்ணை அறிமுகப்படுத்தி செயல்படுத்தி வருகிறது. இதன் மூலம் ஏராளமான குழந்தைகள் பாதுகாக்கப்பட்டுள்ளனர். கொரோனா தடுப்புக்காக இந்தியா முழுவதும் கடந்த மார்ச் மாதம் முதல் பொது முடக்கம், ஊரடங்கு கட்டுப்பாடுகள் அமல்படுத்தப்பட்ட காலத்தில் மார்ச் 20 முதல் ஏப்ரல் 1 வரை ஹெல்ப்லைன் எண்ணுக்கு வந்த மொத்த அழைப்புகள் 3.7 லட்சம் என்றும், இதில் 92,105 அழைப்புகள் பாலியல் துன்புறுத்தல்கள் காரணமாக வந்தது எனவும் அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த கொரோனா காலகட்டத்தில் வீடுதான் பாதுகாப்பான இடம் என்று நாம் கருதி கொண்டிருக்கும் வேளையில் குழந்தைகளுக்கு, குறிப்பாக பெண் குழந்தைகளுக்கு வீட்டில் கூட பாதுகாப்பு இல்லை என்பதைத்தான் இந்த தரவுகள் நமக்கு உணர்த்துகின்றன. மேலும் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் குற்றங்களை தடுக்கும் போக்சோ சட்டத்தின் கீழ் 7,444 வழக்குகளோடு உத்தரப்பிரதேசத்தில் அதிக எண்ணிக்கையிலான குற்ற வழக்குகள் பதிவாகியுள்ளன. இந்த வரிசையில் 2வது இடத்தில் மகாராஷ்டிராவும், 3வது இடத்தில் மத்திய பிரதேசமும் உள்ளன. நிர்பயா, கத்துவா சிறுமி, ஹைதராபாத் பெண் மருத்துவர், உன்னாவ் சிறுமி என இந்தியா முழுவதும் நடக்கும் பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள்
நீண்டு கொண்டே செல்கின்றன. இந்தியாவில் மற்ற மாநிலங்களைப் போல தமிழகத்திலும் கடந்த ஆண்டை விட 18 வயதுக்கு கீழ் உள்ள குழந்தைகள் மற்றும் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரித்துள்ளன. 2017 பாலியல் வல்லுறவில் 1154 வழக்குகளும் பாலியல் வன்கொடுமை வழக்குகளில் 433 எனவும் ஒட்டுமொத்தமாக 1587 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. 2018 மட்டும் போக்சோ சட்டத்தின் கீழ் 2045 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளிவந்துள்ளது. பாலியல் வல்லுறவு வழக்கு 1464 வழக்குகளும் பாலியல் வன்கொடுமை வழக்குகள் 581 எனவும் ஒட்டுமொத்தமாக 2045 வழக்குகளும் பதிவு செய்யப்பட்டுள்ளன. இந்த எண்ணிக்கை கடந்த 2 ஆண்டுகளில் அதிகரித்திருப்பதாகவும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பெண்களுக்கு எதிரான குற்றத்தை, குறிப்பாக பாலியல் குற்றத்தை கடுமையான சட்டங்களால் தடுக்க முடியவில்லை என்பதையே தேசிய குற்ற ஆவண காப்பகத்தின் அறிக்கை வெளிப்படுத்துகிறது.